الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சகல புகழும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், அவனை போல் எதுவும் எப்பொருளும் கிடையாது என்று நான் சான்று பகர்கின்றேன். அவன் அன்று வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் சான்று பகர்கின்றேன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதரும் நம்மை மறுமையில் நமக்கு சபா செய்பவர்களுமாகிய முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், முக்மினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவை பயந்து நடவுங்கள். எப்போதும் எமது தீனிலே கூறப்பட்டுள்ள போதனைகளை ஒழுங்காக கடைபிடித்து வாருங்கள். எங்களுடைய நடத்தை மற்ற சமூகத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்குமால் போல் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாவிடமே கேளுங்கள். அவன் கேட்பவர்களுக்கு தருவதற்காயத்தமாக இருக்கின்றான். அன்பின் சகோதரர்களே, இந்த தீனின் வளர்ச்சி, அதனுடைய பெருமையும் மகிமையும், இந்த தீனை பெற்றிருக்கும் மக்கள் அதன் போதனைகளை எடுத்து நடப்பதில் தான் தங்கியிருக்கிறது. அதற்கு சிறப்பான முன்னுதுவ உதாரணமாக உத்தம சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கவே செய்கின்றன. அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட புனிதமான தீனின் வழியை, அதன் போதனைகளை கடைபிடிப்பதில் கொஞ்சமேனும் தடுமாற்றம் இல்லாமல் நேர்மையோடு நடந்து கொண்டார்கள். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பிரிகின்ற நேரத்திலே, கடைசி ஹஜ்ஜின் பொழுது 124,000 சஹாபாக்களை விட்டுவிட்டுத்தான் அருமை ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்தார்கள். அந்த 124,000 சஹாபாக்களும் இந்த தீனை உலகின் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துச் சென்றார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் இஸ்லாத்தின் போதனையை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அதனால்தான் இஸ்லாம் உலகத்தில் பரந்தது என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அந்த தோழர்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக வந்த எத்தனையோ விஷயங்களிலெல்லாம் அவர்கள் துணிந்து நின்று வெற்றி கண்டார்கள். சிறிய தொகையினராக இருந்து கூட பத்ரோ, உஹதோ, ஹந்தக்கோ அல்லது தபூக்கோ எந்த யுத்தமாக இருந்தாலும் குறைந்த தொகையினர் பெரிய தொகையை மிகைத்து நின்றார்கள் என்பதை குர்ஆனே சொல்லித்தருகிறது. வலக்கது நசரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅந்தும் அதில்லா, நீங்கள் மிகவும் ஒரு சொற்ப தொகையினராக இருக்கின்ற நேரத்தில் பத்ரு களத்திலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளித்தான் என்று அங்கு எங்களுக்கு அந்த வரலாறு சொல்லப்படுகிறது.
இப்படியாக எல்லாம் சொற்பத் தொகையினர் இருந்து இஸ்லாத்தின் காரணமாக அவர்கள் அல்லாவின் உதவியை பெற்றிருந்தார்களா இருந்தால் இன்று உலகத்திலே எத்தனையோ மில்லியன் பில்லியன் முஸ்லிம் உம்மத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாக பேசிக் கொள்ளுகிறோம். அந்த நாடுகளிலே இஸ்லாத்தின் குறைபாடுகளின் வெளிச்சம் அப்படியே தென்படுகிறது. ஆட்கள் கூடியிருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அங்கு அமுல் நடத்தப்படவில்லை, அல்லது இஸ்லாம் எடுத்து பின்பற்றப்படவில்லை, அல்லது அவர்கள் இஸ்லாத்தை குறிப்பிட்ட இபாதத்துகளோடு மாத்திரம் உள்ள ஒன்றாக வைத்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் யூதர்களிடம் அடிவாங்குகிறார்கள், அமெரிக்கர்களிடம் இருந்து அடிவாங்குகிறார்கள், உலக நாடுகள் தீட்டும் எல்லா விதமான தந்திரங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஆளாகி தன்னுடைய கலிமா மொழிந்த மக்களை பழி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களிடம் தீன் இல்லை, அதே நேரத்தில் பிரஜைகளிடமும் தீன் இல்லை என்ற நிலையில் உலக நாடுகள் இருந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்றாடம் பார்க்கும் செய்திகளும் கேட்கும் கேள்விகளும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அல்லாவின் உதவி அவனுடைய அடியாருக்கு எப்பொழுதும் இருக்கவே செய்கிறது. அல்லாவின் உதவி வேண்டுமாயிருந்தால் அவன் தந்த வழியில்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவிடம் இருந்து உதவியை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று பாருங்கள். உத்தம சஹாபாக்களிடம் அது இருந்தது, கொஞ்ச தொகைதான் கையேந்தினாலும் பெற்றுக் கொண்டார்கள், ஈமானிலே உறுதியோடு இருந்தார்கள், எந்த ஒரு குறைபாடும் இருக்கவில்லை. நீண்ட காலமாக வழிபட்டு வந்த கடவுள்களை தூக்கி எறிந்துவிட்டு ஏகத்துவம் கற்பித்து அல்லாவுக்கு மாத்திரமே எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியோடு அவர்கள் நின்றார்கள். அமல்களில் குறைவிருக்கவில்லை, இரவிலே நின்று வணங்குவார்கள், பகலிலே குதிரை வீரர்களாக திகழ்ந்தார்கள். நற்குணங்களுக்கு அவர்களை விட வேறு யாரும் இருக்கவில்லை, அவர்களே உயர்ந்தவர்கள், அவர்களே நற்குணங்களின் இருப்பிடங்களாக திகழ்ந்தார்கள். கெட்ட குணங்கள் செய்து கொண்டிருந்த அவர்கள் கலிமாவை மொழிந்ததும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள். செய்த வியாபாரங்களிலே நேர்மையை எடுத்து காட்டினார்கள். அவர்களுடைய அந்த அரும் குணங்கள் தான் இந்த நாட்டிலும் அவர்கள் வந்திறங்கிய பொழுது இஸ்லாமியர்களாக வந்த அவர்களுக்கு காவிர்களாக இருந்த பௌத்த பெண்களை திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்கள் படிக்கவே செய்கிறோம். இவ்வாறெல்லாம் நேர்மையோடு இருந்து வாழ்ந்த முஸ்லிம் உம்மத் இன்று ஏன் பல்வேறு விதமான சோதனைகளுக்குள்ளாக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய கண்ணுக்கு படக்கூடிய கேள்விப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, அல்லாவின் அடியார்களே, எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அமைப்பில் இந்த நாட்டிலே அல்லாவின் கிருபையால் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு இடம் கிடைத்திருக்கின்ற நேரத்தில் அதனை நாங்கள் பிழையாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அல்லாவுக்கான கடமைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றி புனிதமாக வரவேண்டியவர்கள் புனித தன்மையை கெடுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சிகளை பத்திரிகைகளில் பார்க்கவே செய்கிறோம். உம்ராவுக்கு போய் வருகிறார்கள், தடுக்கப்பட்ட சிகரெட்டுகளை கடத்துகிறார்கள். இவை பத்திரிகைகளிலும் டிவியிலும் போகின்ற பொழுது நாங்கள் ஆத்திரப்படுகிறோம். முஸ்லிம்கள் என்பதனால் மாத்திரம்தான் இப்படி போடுகிறார்கள், துவேஷம் உள்ளவர்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். செய்த குற்றத்தை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய மனம் வருவதில்லை. முஸ்லிமாக இருக்கலாம், நேர்மை இருக்க வேண்டும், கலிமாவை மொழிந்துவிட்டு அல்லாவின் கடமையை செய்துவிட்டு
தடுக்கப்பட்ட ஒன்றை கடத்துகின்ற பொழுது ஏற்படும் விபரீதம் அவனால் முஸ்லிம் சமூகத்துக்கேதான் என்பதை விளங்காமலா செய்கின்றார்கள். சிறப்பான அமலை நிறைவேற்றிவிட்டு நாட்டுக்கு வருகின்றவர்கள் கௌரவமானவர்கள் என்று ஒரு காலத்திலே பார்க்கப்பட்டார்கள். விமான நிலையத்தில் இருந்து கௌரவமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். யாருடைய பொதிகளையும் திறந்து பார்க்காத அளவுக்கு கண்ணியமாக நடாத்தப்பட்டார்கள். அந்த நிலை இல்லாமல் செய்வதற்கு இவ்வாறு நடந்து கொண்டவர்கள் தான் பொறுமை அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். உலக ஆசை மிஞ்சிவிட்டது. பணம் வேண்டும் என்பதற்காக எந்த வழியால் என்றாலும் அதை செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பி இதை செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உழைக்க வேண்டும், முறை தவறாமல் ஹலாலானதை தேட வேண்டும். சிகரெட் ஹராம் என்று சொல்லப்பட்டு விட்டது. ஒரு காலத்திலே மக்ரூஹ் என்று சொல்லிக் கொண்டார்கள். உலக விஞ்ஞானமே அது ஹராமாக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய ஏவலை ஏற்காமல் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தடையை, அல்லாஹ்வின் ரசூலின் தடையை ஏற்காமல் பணத்தை வீண்முறையம் செய்து நோயை தேடிக்கொண்டிருந்தவர்கள், அதை செய்வதற்கு மீண்டும் துணை நிற்பதாக இருந்தால் புனிதமான அமலை செய்துவிட்டு செய்யும் பெரியதோர் துரோகமாக இது கணக்கெடுக்கப்படக்கூடாதா? அன்பின் சகோதரர்களே, இந்நேரத்திலே நாங்கள் எங்களை கேட்டு பார்க்க வேண்டும். மற்றவர்கள் எங்களை குறை சொல்லுவதாக இருந்தால், எங்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்டுவதாக இருந்தால், இப்படியான விஷயங்களும் காரணமாக அமைவதை பார்க்கவில்லையா? அவர்கள் அடிக்கக்கூடிய நோட்டீஸ்களிலே முஸ்லிம் சமூகத்தை இழுத்து பேசுகிறார்கள். வியாபாரத்திலே நேர்மை இல்லாதவர்கள் எங்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதுவதன் காரணம் எங்களுடைய நடைமுறைதான் என்பதை நாங்கள் ஏற்றுத்தான் தீர வேண்டும். எங்களுடைய வியாபாரத்திலே நான் நேர்மையோடு நடந்து கொண்ட காலம் இருந்தது. அப்பொழுது முஸ்லிம் தலைவர்களாக முஸ்லிம் வியாபாரிகளை கண்ணியப்படுத்தினார்கள், முதலாளிகள் என்று பேசினார்கள். அவர்களிடம் தான் நம்பிக்கையாக பணத்தை பொருளை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். எப்பொழுது எங்களில் இருந்து நேர்மை இல்லாமல் போய்விட்டதோ, ஏமாற்று அதிகரித்து விட்டதோ, மோசடி அதிகரித்து விட்டதோ, அன்று முதல் எங்களை அவர்கள் இழிவான கண்ணோடு பார்ப்பதை பார்க்கிறோம். எங்களை பற்றி எழுதுவதை பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக டிவிக்களிலே ரேடியோக்களிலே நாடகங்களை நடிப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் பார்த்துவிட்டு பாருங்கள், எங்களுக்கு எதிராக செய்கிறார்களே என்று கவலைப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய குறையை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. வியாபாரம் செய்வதில் முஸ்லிம்கள் தூய்மையானவர்கள். அவர்களின் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்ற பெயரும் புகழும் இருந்தது. எப்பொழுது எங்களுடைய சகோதரர்களில் சிலர் போதைப் பொருளையும் ஹெரோயினையும் மற்றும் என்னென்ன தடுக்கப்பட்டவை இருக்கின்றனவோ அவற்றையும் கடத்தி வந்து விற்பனை செய்ய ஆரம்பித்தார்களோ, அன்று முதல் முஸ்லிம் சமூகத்தவரை போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் என்று பேசும் அளவுக்கு மாறிவிட்டார்கள். அபாய போடும் பெண்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள். வீட்டிலே ஒழுக்கமாக முகத்தை மூடி வாழ்ந்த பெண்கள் போதைப் பொருள் கடத்தப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டு அதை படமாக பத்திரிகையில் வருகின்ற பொழுது நாங்கள் கொதித்து விடுகிறோம், அபாய போட்ட பெண் என்பதற்காக போட்டிருக்கிறார்கள் படத்தை என்று ஆத்திரமாக பேசுகிறோம். அபாய ஹராத்தை கடத்துவதற்காக எங்களுக்கு விதிக்கப்படவில்லை, அது பெண்களின் ஒழுக்கத்துக்குரிய ஆடை. ஆனால் ஒழுக்கமாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஒழுக்கக்கேடான வேலைகளை செய்வதற்கு அவர்கள் துணிய முடியாது. அவர்கள் செய்யும் அந்த துணிகரச் செயல் முஸ்லிம் சமூகத்துக்கு இழுக்கை தேடித் தருகிறது என்பதை நாங்கள் மறந்து வாழ முடியாது.
அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் சிந்தித்து எங்களுடைய மனதை தொட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். நல்லதை ஏவ வேண்டும், தீயவற்றையும் பகிரங்கமாகவே சொல்ல வேண்டும். வழிவரின் இப்பவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் ஒரு நல்ல காரியம், அதை முறையோடு செய்வதுதான் சரியான முறை. முறை தவறி திருமணங்கள் செய்துவிட்டு அதன் பின்னர் சமூகத்துக்கே இழுக்கை தேடித் தருகின்றவர்களும் நம்மிலே இருக்கவே செய்கிறார்கள். பெரும்பான்மை சமூகத்தை அல்லது எம்மை போன்ற சிறுபான்மை சமூகத்தில் உள்ள ஒரு அந்நிய பெண்ணை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லி அவளை ஏமாற்றி திருமணம் செய்ததன் பின்னால் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி சில காலத்தில் அவளை அப்படியே விட்டுவிட்டு ஒளித்தோடுகின்ற கள்ளர்களையும் பார்க்கிறோம். அதை விடவும் மோசமாக களிமாவை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை காட்டி எல்லா விதமான இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் சொல்லி கல்யாணம் கட்டிக் கொண்டதன் பின் இரண்டொரு பிள்ளைகள் கிடைத்ததற்கு பின்னால் அவளை நடுத்தருவிலே விட்டுவிட்டு செல்லக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். இவர்கள் இஸ்லாத்துக்கு ஆட்களை எடுத்தார்களா? இஸ்லாத்தை சீரழிக்கிறார்கள். காவி நீதிமன்றங்களுக்கு போங்கள், அங்கே நீங்கள் இந்த கூத்தை பார்க்க முடியும். எத்தனை இஸ்லாத்திலே நுழைந்த பெண்கள் வந்து காவிமாரிடம் மாப்பிளையை தேடித் தாருங்கள் என்று முறையிடுகிறார்கள். சிலர் எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு செலவுக்கு எடுத்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். திருமணம் செய்ய வேண்டும், முறையோடு செய்ய வேண்டும். செய்ததன் பின் திருமணம் செய்யப்பட்டவளை ஒழுங்காக நடத்த வேண்டும், அவளுக்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டும். இப்படியான நிலையில் ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணை இஸ்லாத்திலே எடுத்து திருமணம் செய்துவிட்டு இரண்டு பிள்ளைகளை கொடுத்ததன் பின் விவாகரத்து செய்தான் என்ற செய்தி பத்திரிகையில் வந்துவிட்டால் ஆத்திரப்படுகிறோம். பாருங்கள், அவள் இஸ்லாத்துக்கு வந்தால் இவனுக்கு பிடிக்கவில்லை, விட்டுட்டு போனது குத்தமா என்று பேசி எங்களுடைய ஆள் என்ற நீயத்தில் நாங்கள் அவருக்காக பரிந்து பேசுகிறோம். அவன் செய்த தவறை விளங்கவில்லை, களிமாவை சொல்ல வைத்து இஸ்லாத்திலே நுழைய வைத்து நடுத்தருவில் ஒரு பெண்ணை விட்டு விடுவதை விடவும் மோசமான ஒரு செயல் இருக்க முடியுமா என்று பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலமா சபைக்கு வருகிறது, காவி நீதிமன்றங்களுக்கு போகிறது. கடிதங்களை பார்த்தால் இஸ்லாத்தை ஏற்ற மற்ற சமூகத்தவர்களுடைய பிள்ளைகள் எழுதுகிறார்கள், எங்களை கலிமாவை குர்ஆனை சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் எழுதிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை அந்த சில கடிதங்களில் எழுதுகிறார்கள். அவர் என்னை விட்டுட்டு போனாலும் இந்த உண்மையான மார்க்கத்தை நான் விடமாட்டேன் என்று ஒரு வார்த்தை எழுதுகிறாளே, அதை பார்த்துத்தான் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது. இந்த குற்றத்தை செய்தவனுக்கு என்ன மார்க்கம்? எங்கள் நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி இல்லை, ஆனால் சமூகம் காட்டிக் கொடுக்க வேண்டும், அவனை ஒப்படைக்க வேண்டும், உரிய தண்டனையை ஏதோ ஒரு வழியில் பெற்றுக்கொள்ள வழி செய்ய வேண்டும். அப்பாவியாக கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு செலவுக்கு கொடுப்பது யார்? அல்லது அவள் காலப்போக்கில் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கா இவன் களிமாவை சொல்லி அவளை எடுத்துக்கொண்டான் என்றவன் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் மிகவும் கண்ணியமாக இருப்பவர்கள். யாராவது இரண்டு பேர் சண்டை பிடித்தால் அவர்களை பிரித்து வைக்கின்றவர்கள். ஒருபோதும் ஆயுதங்களை கையிலே எடுக்காதவர்கள். அவர்கள் அப்படி ஒன்று நடந்தாலும் நடக்கும் இடத்துக்கே போகாதவர்கள் என்றெல்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் இன்று பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் தகப்பனை மகன் கொன்று விட்டான், கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் கொன்று விட்டான்,
சிலவர்களை மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து தன்னுடைய பெண் மக்களோடு மோசமான முறையில் ஒழுக்கக்கேடாக நடந்து கடைசியாக அவர்களையும் கொன்றுவிட்டான் என்ற செய்தியைத்தான் பத்திரிகைகளில் பார்க்கிறோம். இந்த செய்திகள் வந்தவுடனே அதை வைத்து முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்தால் ரத்தம் கொதித்து விடுகிறது எங்களுக்கு. பாருங்கள், முஸ்லிம்கள் என்பதற்காகத்தான் பத்திரிகைகள் போடுகிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அவன் முஸ்லீமாக இருந்தால் இந்த பிழையை செய்திருக்க முடியாது, இந்த ஹராத்தை பாவத்தை செய்திருக்க கூடாது. அவன் முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தான் விரும்பியதை செய்தவன், அந்த பாவிக்கு அல்லாஹ் அன்றி நாங்கள் மன்னிப்பதற்கில்லை. கொலைக்குரிய தண்டனை கொலை, இந்த நாட்டிலே எங்களுக்கு அதை செய்ய முடியாது. அதனால் அல்லாவிடமே அதை சாட்ட வேண்டி இருக்கிறது. சொந்த பிள்ளைகளை சொந்த மனைவியை கொண்டு விடுவதாயிருந்தால் அவனுடைய ஈமானின் நிலை என்ன என்று பாருங்கள். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சந்தர்ப்பங்களில் தடுத்தார்கள், அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் தான் என்றவர்கள் சொன்னார்கள். கொன்றவன் அவன் கொல்ல வேண்டும் என்றே போனான், கொல்லப்பட்டவன் கிடைத்தால் திருப்பிக் கொள்ளுவேன் என்று நினைத்திருந்தான், அப்படியாக இருந்தவன் நரகத்துக்குரியவன் என்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கள் சமூகத்தை பற்றிய குற்றம் குறைகள் பத்திரிகைகளில் வருகின்ற பொழுதும் பேசப்படுகின்ற பொழுதும் நாங்கள் ஆத்திரப்படும் அதே நேரத்தில் இந்த தவறுகள் பகிரங்கமாக சொல்லப்பட்டு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் தங்களை சேர்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தங்களுடைய வேலை தளங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை, நல்ல பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை கடைபிடிக்குமாறு நாங்கள் ஏவ வேண்டும். இதுதான் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் என்று நாங்கள் தெரிந்து விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அது குர்ஆனிலே மூன்று விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தாஅத்துல்லாஹி வ இத்தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வின் ரசூலுக்கு வழிபடுவதும். யாராவது இதில் எந்த ஒன்றை மாத்திரம் எடுத்து செய்ய முடியாது. அல்லாஹ்வை வழிபடுவேன், ரசூலுக்கு வழிபட மாட்டேன் என்றொருவனுக்கு சொல்ல முடியாது. அதே போன்று இகாமத்து ஸலாவ இத்தாஉஸ் ஸகா, தொழுகையை நிலைநிறுத்தல், ஜக்காத்தை கொடுத்தல் என்ற இரண்டும் ஒன்றாகத்தான் குர்ஆனில் சேர்த்து சேர்த்து தான் சொல்லப்படுகிறது. எனவே நான் தொழுவேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்றோ, ஜக்காத்தை கொடுப்பேன் தொழமாட்டேன் என்றோ ஒரு முஸ்லிமுக்கு சொல்ல முடியாது. அப்படி சொன்னவன் முஸ்லிம் அல்ல. அதே போன்றுதான் நன்மையை ஏவ வேண்டும், தீயவற்றையும் தடுக்க வேண்டும். நான் நன்மையை மாத்திரம்தான் ஏவுவேன் என்று ஒருவனுக்கு சொல்ல முடியாது. ஆகையால் நாங்கள் எங்களை சேர்ந்தவர்களுக்கு நல்லவற்றை ஏவ வேண்டும், தீயவற்றை சொல்லிக் கொடுத்து தடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் அவர்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சினைக்கும் அவர்கள் மத்தியில் பேசி தீர்த்துக் கொள்ளுவார்கள். பள்ளியிலே பேசி பிரச்சினைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வார்கள் என்று பேசப்பட்ட ஒரு காலமும் இருந்தது. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஊர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பாடசாலை பிரச்சனையாக இருக்கலாம். போலீசுக்கு அவர்கள் செல்லவே மாட்டார்கள். ஆனால் இன்று போலீசுக்கு போய் பிரச்சினைகளை முறையிட்டு அவர்களின் தீர்ப்பை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்களுடைய சகோதரிகள் கணவனோடு முரண்பட்டுக் கொண்டு போலீஸ் வரை ஓடிப்போய் அங்கும் சண்டை பிடிப்பதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதே நேரத்தில்
நாங்கள் கட்சி ரீதியாக, அரசியல் கட்சியாக, ஜமாத்துக்களாக, இயக்கங்களாக பிளவுபட்டு பிரிந்து போலீஸ் வரை போய் நாங்கள் எங்களை காட்டிக்கொள்ளுகிறோம். பள்ளிவாசல்களில் தப்லீகு பள்ளி, தௌஹீது பள்ளி என்று பிரித்து பார்த்து வணக்கஸ்தலங்களையும் காவிரிடம் கொடுத்து தீர்ப்பு பெறுகிறோம். இதுதான் எங்களுடைய ஈமானின் உரமாக இருக்கிறது. எங்கே ஈமான் போய்விட்டது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடும் சமூகமாயிருந்தால் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே கிபிலாவை நோக்கி தொழுவதாக இருந்தால், ஒரே ரசூலை பின்பற்றுவதாக இருந்தால், ஒரே குர்ஆன் தான் எங்களுடைய வேத நூல் என்று சொல்வதாக இருந்தால், இந்த பிரிவும் பிளவும் எங்களை கொண்டு போய் போலீஸில் நிறுத்திவிடக் கூடாது. இறுதியாக பத்திரிகைகளில் முஸ்லிம் சமூகத்தவர்கள் இரண்டாக பிரச்சினை பட்டு கொண்டு வந்தார்கள் என்ற செய்தி வருகின்ற பொழுது நாங்களே வெட்டி தலை குனிகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மிகவும் சோதனைக்குரியதோர் காலத்திலே இருக்கிறோம். எங்கள் மத்தியில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிரான சக்திகளின் அந்த முயற்சிகளில் இருந்து நாங்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்படாமல் பிளவும் பிரிவும் பட்டிருந்தால் அதை வைத்துக் கொண்டவர்கள் தைரியப்படுவார்கள். ஒரு காலத்திலே இவர்கள் மார்க்கத்தை ஒழுங்காக கடைபிடிக்கிறவர்கள், எங்களை போன்று பல பிரிவில்லாதவர்கள் என்று சொன்னமற்றவர்கள் இன்று அவர்களுக்குள் பிரிவிருக்கிறது. அரசியல்வாதிகள் பிரிந்திருக்கிறார்கள், அந்த மக்களும் பிரிந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவர்கள் எங்களுடைய பள்ளிகளில் கை வைக்கவோ வீடுகளில் கை வைக்கவோ வருகிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து வாழக்கூடாது. ஒரு சமயம் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்ன செய்தியை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்தருமாறு அறிவிக்கிறார்கள். யூஷக்கு அன்ததா அலைக்குமுல் உமம் மின் குல்லி உபுக்கின் கமா ததா அல் அகலத்து அலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு மறவைக்கு எல்லா இடங்களிலிருந்தும் அழைக்கப்பட்டவர்கள் பாய்ந்து ஓடி வந்து குந்துவது போல் உங்களை நோக்கி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்து எல்லா உம்மத்துகளும் எதிர்நோக்கி உங்களை எதிர்நோக்கி வருவார்கள் என்று சொன்ன பொழுது குல்னா யா ரசூலல்லாஹ் அமின் கில்லத்தின் யௌமைதின், நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிற காரணத்தினாலேயா எங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டோம். கால அந்தும் யௌமைதின் கதீர், அந்நாளிலே நீங்கள் அவ்வாறு உங்களை எதிர்த்து வருகின்ற நேரத்திலே நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போகும் சருகுகள் போன்று காய்ந்த இலை குடைகள் போன்றுதான் நீங்கள் நிறைஞ்சிருப்பீர்கள். எல்லாரும் நிறைய இருந்தாலும் உங்களால் தாக்கி பிடிக்க முடியாது. யன்ஸஉல் மஹாபத்து மின் குலூபி அதுவிக்கும், உங்களுடைய எதிரிகளின் உள்ளத்தில் இருந்து உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் அப்படியே எடுத்து விடுகின்றான். உங்கள் உள்ளத்திலே பலவீனத்தை, அதைரியத்தை அப்படியே போட்டு விடுவான். அவ்வாறான அதைரியம் என்று எதை சொல்வது, பலவீனம் என்று எதை சொல்வது என்று கேட்டபொழுது கால முப்பு துன்யா வக்கராஹியத்துல் மவுத் ரவாஹு அஹ்மத், உலகத்தை ஆசை வைப்பதும் மௌத்தை வறுத்து வாழ்வதும் தான் என்றார்கள். அதனால் தான் பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதனால் கள்ளக்கடத்தல் செய்கிறோம், வியாபாரத்திலே ஏமாற்றி செய்கிறோம், ஆசையை அடக்க வேண்டும் என்பதற்காக, திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிழையான முறையில் திருமணத்தை செய்கின்றோம், தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் கொலை செய்து விடுகின்றோம்,
இதெல்லாம் உலக ஆசையை நிறைவேற்ற செய்யும் ஷைத்தானின் செயல்பாடுகளாகும். மௌத்தை பயந்து வாழ்கின்றவன் நல்லமல் தான் செய்வான். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் உதவி எங்களை தேடி வரும். எங்களை பற்றிய பயத்தை, கண்ணியத்தை, மரியாதையை, கனதியை மற்றவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான். நாங்கள் வணக்கங்கள் செய்து விடுவதனால் மாத்திரம் எங்களோடுள்ள விஷயம் முடிந்து விட்டதென்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. தீயதை தடுத்தே தீர வேண்டும், நல்லதை ஏவியே தீர வேண்டும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும், அல்லாவிடம் கையேந்த வேண்டும். கேட்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆகையால் யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இஸ்லாமிய ஒழுக்கங்களை கடைபிடிக்கும் நல்மக்களாக எங்களை ஆக்குவாயாக, முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இருந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் மற்றவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக, எம்மை திருத்திக் கொள்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களால் நிகழ்ந்த தவறுகளுக்காக வருந்துகிறோம், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய உதவியின்றி எங்களுக்கு உதவி கிடையாது. ஆகையால் எங்கள் மத்தியில் ஒற்றுமையை தந்து அதன் மூலம் எங்களுக்கு உதவியை தருவாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் وأصلي وأسلم على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن والاه اللهم صل وسلم وبارك على نبينا محمد وآله وأصحابه أما بعد فاتقوا الله عباد الله واعلموا أن لدينكم شرف نظيم وأنه من أجل النعم على عباد الله فعلى العباد أن يتبعوه وأن الفتح والنصر لا يكون إلا من الله فينصر من يشاء ويخذل من يشاء فعلى العباد أن يعملوا بطاعته ليفتح لهم وينصر على أعدائهم فاتقوا الله واعبدوا ربكم لعلكم تفلحون اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم اهدنا سبل السلام ونجنا من الظلمات الى النور امين يا رب العالمين والله تعالى يقول وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم واطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا ان الله مع الصابرين بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم باياته والذكر الحكيم استغفروه انه هو الغفور الرحيم